டிஎன்பிசி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மோஸ்டல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் விடாமுயற்சி மட்டும் இருந்தால் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எளிதாக பாஸ் பண்ணிடலாம் நம்ம ஒரு பாடத்தை படிக்க படிக்கும்போது அதை எல்லாமே வாசிக்கணும் எல்லா அந்த சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்து படித்தாலே நம்ம எல்லா கொஸ்டினுமே டீன் அட்டன் பண்ணலாம் அந்த பாடத்தில் அது படிக்காமல் நம்ம டெஸ்ட்டு மெத்தட் மட்டும் ஜூஸ் த கரெக்ட் ஆன்சரோ அல்லது வந்து எக்ஸாம் டைப் கொஸ்டின் மட்டும் நம்ம அட்டன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து எல்லா கொஸ்டினுக்கும் டீன் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது அதனால ஃபஸ்ட்டு புக்கை ஸ்டடி பிளான் பண்ணுங்கள் இந்த ஸ்டடி பிளான் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டெஸ்ட்டு பிளானே போகணும் நீங்கள் படித்ததை மா ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம டெஸ்ட்டு பிளான் அதில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே உங்களுக்கு படித்ததெல்லாம் மெமரியில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணாமல் புக்கை வாசிக்காமல் டேரெக்டாகவே நீ நம்ம முக்கியமான கொஸ்டின் தான் படிப்போம் இல்லைன்னா வந்து ஜூஸை கரெக்டாக ஆன்சர் மாதிரி இருக்கிற வீடியோ தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னா அது முழு முழுவதுவாக பயன் தராது செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பயன் தரலாம் ஸோ நூற்றுக்கு நூறு உங்களுக்கு பயன் கொடுக்கணுன்னா புக்கை ஃபஸ்ட்டு வாசிக்கணும் இந்த ஸ்டடி பிளான் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு அதான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து இந்த பாடத்துலையே நான் வந்து டெஸ்ட்டு பிளான் அதாவது சூஸ்தை கரெக்டாக ஆன்சர் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன் இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாடத்துலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும் இன்றைக்கி நாம் எட்டாம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு பாடத்தில் அழகு ஒன்று ஐரோப்பியர்களின் வருகை இந்த பாடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தோன்னா நூற்றி எண்பத்தெட்டு கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் அது பாயிண்ட்ஸு எல்லா பாயிண்ட்ஸும் நான் எடுத்திருக்கேன் இதை தவிர்த்து ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னா வாய்ப்பு இல்லை இதில் வந்து நான் ரெண்டு பாட்டாக போடுதேன் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஒரு நூறு நூறு கொஸ்டினும் அடுத்த பார்ட் வந்து ஒரு எண்பத்தெட்டு கொஸ்டின் போடுறேன் வீடியோவாக இப்போ இந்த ஸ்டடி பிளானில் நம்ம வந்து வாசிங்க இந்த நூறு நூறு கொஸ்டின் நான் உங்களுக்கு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் இந்த நூறு பாயிண்ட்டு நீங்கள் வாசி வாசிக்கும் போது உங்களுக்கு நிறையா விஷயங்களுக்கு புரியும் இதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ போடும்போது அந்த டெஸ்ட்டு பிளான் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி போடும்போது நீங்கள் கொஸ்டின் படிச்சுட்டு இதில் ஏபிஎஸ்சியில் எது ஆன்சரோ அது நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் அடிச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தொடக்க இருந்தே போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை எந்த பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர் அரசாங்க பதிவேடுகளில் ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்த ஐரோப்பியர்களின் வருகையை வரிசைப்படி எழுதும் எழுதவும் போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க ரெண்டாவது டச்சுக்காரர்கள் மூணாவது ஆங்கிலேயர்கள் நாலாவது டேனியர்கள் கடைசியாக பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்வீடன் நாட்டுக்காரங்க வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு வந்து ஸ்வீடன் நாட்டுக்காரங்களும் வந்தாங்க நம்ம வந்து புக்கில் வந்து கடைசியாக இந்தியாவுக்கு வயிறு வருகை தந்த ஐரோப்பியர்கள் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் கொடுத்துருக்கு அதனால் நம்ம பிரெஞ்சுக்காரர்கள் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கோம் மூணாவது கொஸ்டின் லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற எதன் பெட்டகமாகும் வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும் நாலாவது கொஸ்டின் எந்தெந்த இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல் தகவல்களின் பெட்டகமாகும் லிஸ்பன் கோவா பாண்டிச்சேரி மற்றும் சென்னை அஞ்சாவது கொஸ்டின் இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயணக்குறிப்புகளிலிருந்து அறிந்து கொண்டவர் ஐரோப்பியர்கள் ஆறாவது கொஸ்டின் இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி பயணக்குறிப்புகளில் எழுதிய ஐரோப்பியரின் பெயர் என்ன போலோ ஏழாவது கொஸ்டின் யார் பெயர் தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டியது ஆனந்தரங்கம் எட்டாவது கொஸ்டின் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு வரை இருந்தவர் ஆனந்தரங்கம் ஒன்பதாவது கொஸ்டின் வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆவண காப்பகம் பத்தாவது கொஸ்டின் இந்திய தேசிய ஆவண காப்பகம் அது எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லி பதினோராவது கொஸ்டின் ஆசியாவிலேயே பெரிய ஆவண காப்பகம் எங்கு உள்ளது புதுடெல்லி பன்னிரெண்டாவது கொஸ்டின் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் எங்கு அமைந்துள்ளது சென்னை பதினாலாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் எந்த ஆண்டுக்கான டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன அதாவது இந்தியாவில் வந்து சென்னையில் சென்னை ஆவண காப்பகத்தில் தான் டச்சுக்காரர்களுடைய அரசு பதிவேடுகள இது இருக்குது அது வந்து எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இதோடைய பதிவுகள் சென்னை ஆவண காப்பத்தில் இருக்குது பதினஞ்சு பதினஞ்சாவது கொஸ்டின் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிட காரணமானவர் டாட்வல் பதினாறாவது கொஸ்டின் இந்திய நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினேழாவது கொஸ்டின் தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் டாட்வல் பதினெட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது டெல்லி பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபதா இருபதாவது கொஸ்டின் நிர்வாக வரலாற்று நிர்வாக வரலாற்றை அறிய சிறந்த ஆதாரமாக திகழ்வது நாணயங்கள் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேயரால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் ஏழாம் எட்வர்டு இருபத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவில் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட வெளியிட்ட ஆங்கிலேய மன்னர் ஏழாம் எட்வர்டு இருபத்தி நாலாம் கொஸ்டின் ஆங்கிலேய மன்னர் ஏழாம் எட்வர்ட் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தஞ்சா கொஸ்டின் ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தாறாம் கொஸ்டின் இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது ரிசர்வ் வங்கி இருபத்தி ஏழாம் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஐந்து ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி மாதம் இருபத்தெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஜனவரி மாதம் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஐந்து ரூபாய் நோட்டுகளில் எந்த மன்னர் உருவம் அச்சிடப்பட்டது மன்னர் ஆறாம் சார்ஜ் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் எங்கு கட்டப்பட்டது கடலூரில் முப்பதாவது கொஸ்டின் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு முப்பத்தி ஓராவது கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கான்ஸ்டாடினோவிலை கைப்பற்றியவர் துருக்கியர் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நோவில் என்ற துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி மூணாம் கொஸ்டின் கான்ஸ்டாண்டினோவில் என்ற பகுதி துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி நாலாம் கொஸ்டின் இந்தியாவிற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்த ஐரோப்பிய நாடு போர்ச்சுகல் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி பொதுவாக எவ்வாறு அறியப்படுகிறார் மாலுமி ஹென்றி என்று முப்பத்தாறாவது கொஸ்டின் உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தவர் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி முப்பத்தாறாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்துலோமியா டயஸ் முப்பத்தெட்டாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்துலோமியா டயஸ் தென் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்துலோமியா டயஸை ஆதரித்த மன்னர் இரண்டாம் ஜான் நாற்பதாவது கொஸ்டின் தென் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தவர் வாசு கொடகாமா நாற்பத்தொம்பத நாற்பத்தோரா கொஸ்டின் வாஸ்கொடக கொடகாமா முதல் முறையாக இந்திய மாலுமி ஒருவரின் து உதவியோடு கோழிக்கோட்டுக்கு அருகில் உள்ள கள்ளிக்கோட்டைக்கு வந்தடைந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காமா முதல் முறையாக கள்ளிக்கோட்டைக்கு வந்தடைந்தபோது அவரை வரவேற்ற மன்னர் சாமரின் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் காமாவின் கடல் வழியை பின்பற்றி பதிமூணு கப்பல்களில் நூறு வீரர்களுடன் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரோல் என்பவர் பாஸ்கொடகாமாவின் கடவு கடல் வழியை பின்பற்றி பதிமூணு கப்பல்களில் நூறு வீரர்களுடன் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் காமா இரண்டாவது முறையாக இருபது கப்பல்களுடன் இந்தியா வந்தடைந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றா ஒன்றாம் ஆண்டு நாற்பத்தாறாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றாம் ஆண்டு இருபது கப்பல்களுடன் இந்தியா வந்த வாஸ்கோடகாமா எங்கு வர்த்தக மையத்தை நிறுவினார் கண்ணனூரில் நாற்பத்தேழாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் கொச்சின் நாற்பத்தெட்டாவது கொஸ்டின் வாஸ்கோடகாமா மூன்றாவது முறையாக இந்தியா வந்தடைந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு நாற்பத்தொம்போதாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியா வந்த வாஸ்கோடகாமா காமா நோய்வாய்ப்பட்டு எங்கு காலமானார் கொச்சியில் ஐம்பதாவது கொஸ்டின் போர்ச்சுகீசியர் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவின் காலம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்துவதே பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவின் நோக்கமாக இருந்தது அதற்காக அவர் பின்பற்றிய கொள்கை நீலநீர் கொள்கை ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கடற்படையை பலப்படுத்தி நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்த்தகத்தை போர்ச்சுகீசர்கள் தகர்க்க முயன்றபோது அது எரி எதிர்மறையாக எந்த நாட்டை பாதித்தது துருக்கி மற்றும் எகிப்து ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் எந்த இடத்திற்கு அருகில் நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லிம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசரை தோற்கடித்து அல்மேடாவின் மகன் அதாவது பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவின் மகன் கொல்லப்பட்டான் சாவலுக்கு அருகில் நடந்த போரில் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க் ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்போன்சா டி அல்புகரின் காலம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு வரை ஐம்பத்தொம்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து நவம்பரில் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றியவர் அல்போன்சா டி அல்புகர் அறுபதாவது கொஸ்டின் ஆயிரத்து ஐநூற்றி பதினஞ்சில் வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் அல்போன்சா டி அல்புகர்க் அறுபத்தி ஓராது கொஸ்டின் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவரும் விஜயநகர் பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டவரும் யார் அல்போன்சா டி அல்புகர்க் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அல்போன்சா டி அல்புகர்க்கு பிறகு கவர்னராக பதவி வகுத்தவர் டி குன்கா அறுபத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆளுநர் நீனோ டி நீனோ டி குன்காவின் காலம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெண்டாம் முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அறுபத்தி நாலாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவா கோவாவிற்கு மாற்றியவர் நீனோ டி குன்கா அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய ஆளுநர் நீனோட்டி குன்கா தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவுக்கு கோவாவிற்கு மாற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலில் குஜராத்தின் பகதூர் சாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றியவர் நீனோட்டி குன்கா அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் டைவு டை டயூவை கைப்பற்றியவர் நீனோட்டி குன்கா அறுபத்தெட்டாவது கொஸ்டின் குஜராத்தின் உள்ளூர் தலைவு தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றிய பின் சால்செட்டை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டில் ஆக்கிரமி ஆக்கிரமித்தவர் இது வந்து புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டுன்னு இருக்கும் ஆனால் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வரை தான் நீனோடி குன்கா வந்து ஆளுநராக இந்தியாவில் இருந்திருக்காரு ஸோ அதனால் நான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு போட்டிருக்கேன் ஸோ முப்பத்தெட்டில் ஆக்கிரமித்தவர் நீனோடி குன்கா அறுபத்தொம்போதாவது கொஸ்டின் இந்தியாவில் புகையில சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர் போர்ச்சுகீசியர்கள் எழுபதாவது கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களால் அச்சு இயந்திரம் எங்கு அமைக்கப்பட்டது கோவாவில் எழுவத்தொராவது கொஸ்டின் போர்ச்சுகீசியர்களால் குவோ கோவாவில் அச்சு இயந்திரம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் கோவாவில் ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருவர் அச்சு இயந்திரத்தின் உதவியால் எந்த நூலை அச்சிட்டு வெளியிட்டார் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை எழுவத்தி மூணாவது கொஸ்டின் கோவாவில் ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருவர் அச்சு இயந்திரத்தின் உதவியால் எந் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எழுவத்தி நாலாவது கொஸ்டின் பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக யாரிடம் வீழ்ச்சியடைந்தது டச்சுக்காரர்களிடம் எழுவத்தஞ்சாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா டைவு டாமன் ஆகியவற்றோடு நின்று போன ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் எழுவத்தேறாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கி இந்தியாவிற்குள் வருகை புரிந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டு எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் இந்தியாவில் தங்கள் வர்த்தக மையத்தை எங்கு நிறுவினர் வசூலிப்பட்டினத்தில் எழுவத்தெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறுந் அறுநூற்றி ஐந்தில் போர்ச்சுகீசர் போர்ச்சுகீசரிடமிருந்து அம்பனாய்வை கைப்பற்றி இந்தோனேசிய தீவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் டச்சுக்காரர்கள் ஒன்பதாவது கொஸ்டின் போர்ச்சுகீசரிடமிருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்கள் வலிமை வலிமைப்படுத்தி கொண்டவர்கள் டச்சுக்காரர்கள் எண்பதாவது கொஸ்டின் ஆரம்பத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகர் பலவேற்காடு எண்பத்தி ஓராவது கொஸ்டின் டச்சுக்காரர்களால் பலவிற்காட்டில் கட்டப்பட்ட கோட்டை கெல்டிரியா கோட்டை எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பலவேற்காட்டில் டச்சுக்காரர்களால் கெல்டெரியா கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு எண்பத்தி மூணாவது கொஸ்டின் அக்காலத்தில் பலவேற்காட்டிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் வைரம் எண்பத்தி நாலாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் அம்பாய்னாவில் பத்து ஆங்கில வியாபாரிகள் மற்றும் ஒன்பது ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொன்ற ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் தங்கள் தலைநகரை பலவேற்காட்டிலிருந்து எங்கு மாற்றிக்கொண்டனர் நாகைப்பட்டினத்திற்கு எண்பத்தாறாவது கொஸ்டின் டச்சுக்காரர்கள் தங்கள் தலைநகரை பலவேற்காட்டிலிருந்து நாகைப்பட்டினத்துக்கு மாற்றிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எண்பத்தேழாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு நடைபெற்ற பெடரா போரில் ஆங்கிலேயர்கள் யாரை தோற்கடித்தனர் டச்சுக்காரர்களை எண்பத்தெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு டச்சு யாரிடம் வீழ்ச்சி அடைந்தது ஆங்கிலேயரிடம் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது அப்படி ஐம்பத்தொம்போது மாற்றி போட்டால் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போதில் டச்சுக்காரர்கள் தோற்காங்க தொண்ணூத்தஞ்சில் வீழ்ச்சியடை வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க ஆங்கிலேயரிடம் எண்பத்தி ஒம்போதாவது கொஸ்டின் இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்குந்த நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய எந்த ஆண்டு அனுமதி பட்டயம் வழங்கினார் ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தொன்று தொண்ணூறாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்ட ஆங்கிலேய மாலுமி மாலுமி வில்லியம் காக்கின்ஸ் ஒன்றாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் தங்கள் முதலாவது வர்த்தக மையத்தை எங்கு நிறுவினர் மசூலிப்பட்டினத்தில் தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் தங்கள் முதலாவது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினோராம் ஆண்டு தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகமாக இருந்தது வசூலிப்பட்டினம் தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் தங்கள் இரண்டாவது வர்த்தக மையத்தை எங்கு நிறுவினர் சூரத்தில் தொண்ணூத்தஞ்சாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் தங்கள் இரண்டாவது வர்த்தக மையத்தை சூரத்தில் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் சர் தாமஸ் ரோ தொண்ணூற்றேழாவது கொஸ்டின் சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி தாமஸ் பெஸ்ட் தொண்ணூத்தெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு சூரத்தில் ஆங்கிலேய வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி அளித்தவர் பேரரசர் ஜகாங்கீர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது கொஸ்டின் ஆரம்பத்தில் ஆங்கிலேயரின் தலைமையகமாக இருந்தது சூரத் நூறாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி பதினேழாம் ஆண்டு போர்ச்சுகீசியரை வென்ற ஆங்கிலேய கேப்டன் நிக்கோலோஸ் டவுண்டன் நூற்றி ஒரு கொஸ்டின்லேருந்து நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வாசி நல்லா வாசிங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் கூட நம்ம டெஸ்ட்டு பிளானில் உங்களுக்கு தரவாயிரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் அதுக்கான காரணத்தை கமெண்டில் தெரிவிங்க அனைவரும் வெற்றி பெற வேண்டும் அதுக்காக தான் நம்மளுடைய சின்ன முயற்சி நம்ம பண்ணியிருக்கோம் அனைத்து நண்பர்களுக்கும் மோஸ்கல் டிஎன்பிசி அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்